ஐம்பெரும் காப்பிய கதைகள். வலையாபதி. ஒரு காலத்துல வணிக பெருநகரமா விளங்கிய துறைமுக நகரம் காவிரி பூம்பட்டினம். இதுக்கு புகார், பூம்புகார் அப்படிங்கிற பெயர்களும் இருக்கு. அவ்வூர்ல நவகோடி நாயகன் அப்படின்னு ஒரு பெரும் வணிகன் இருந்தான். வைர வியாபாரம் செய்து வந்தான். அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முனைந்தான் அவனோட தந்தை. அதே ஊர்ல இன்னொரு வணிகனின் மகள் அந்தரி, நல்ல குணவதி, ரெண்டு வீட்டாரும் பேசி ஒரு நல்ல நல்ல திருமணத்தை நடத்தி முடிச்சாங்க. பல ஆண்டுகள் ஆன பின்னரும் அவர்களுக்கு குழந்தை செல்வம் வாய்க்கவே இல்லை. அந்த ஏக்கம் அவர்களை வாட்டி வதைக்குது. பல வகை நோன்புகள் இருக்காங்க. ஒரு நாள் ஒரு ஜோதிடர் வர்றாரு. வைர வணிகன் ஜாதகத்தை ஆராய்ந்து உனக்கு குழந்தை செல்வம் உண்டு, ஆனா அதுல ஒரு சிக்கல் அப்படின்னு கூறி நிறுத்துறாரு. பின்னர் இரண்டாம் மனைவியின் மூலம்தான் அந்த வாய்ப்பு ஏற்படும். இரண்டாம் மனைவியாக வருபவள் வேறு குலத்தை சேர்ந்தவளா இருப்பா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு வைர வணிகன் மகிழ்ந்தான். ஆனா அவன் மனைவி அந்தரியோ கண் கலங்கினா. என்னை கைவிட மாட்டீங்களே, என்னை மறந்துட மாட்டீங்களே அப்படின்னு கேட்டு தேம்பி தேம்பி அழுறான். என் உயிருக்கு இணையாக உன்னை நேசிக்கிறேன், ஒருபோதும் கைவிட மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி அவளோட கண்ணீரை துடைக்கிறான். மதுரையை ஆண்டு வந்த பாண்டிய மன்னனுக்கு புது வைரங்கள் தேவைப்படுது. பூம்புகார்லேருந்து வைர வணிகனுக்கு சொல்லி அனுப்பினான். வைர வணிகன் விலை உயர்ந்த வைரங்களோட காவலர்கள் துணையோட மதுரைக்கு புறப்படுறான். மன்னனின் அமைச்சர் தான் அவனுக்கு செய்தி சொல்லி அனுப்பி இருந்தாரு. மதுரையை சென்றடைந்ததும் அந்த அமைச்சர் வீட்டுக்கு போறான். அவனை தன் வீட்டிலே தங்க வச்சார் அவர். ஓரிரு நாட்கள் கழித்து அவனை வைரங்களுடன் அரண்மனைக்கு அழைத்து சென்றார். அரசனும் அரசியும் வைரங்களை பார்வையிட்டு ஏராளமான வைரங்களை விலைக்கு வாங்குறாங்க. மீதி வைரங்களை மதுரையிலேயே விற்கிறான். பாண்டிய நாட்டுக்கு வந்து பொற்கை முத்துக்களை வாங்காமல் பூம்புகார் திரும்ப அவன் மனம் விரும்பல. அதனால அமைச்சர் வீட்டிலேயே சில நாள் தங்கியிருக்கான். அமைச்சருக்கு பத்தினி என்னும் பெயருடைய ஒரு மகள் இருந்தால். அவளுக்கு ஒரு அண்ணனும் இருந்தான். பத்தினிக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட பழக்கம் அவர்களுக்குள்ள காதலாம் மாறுது. ஜோதிடன் கூறியது தன் வாழ்வில் நடக்க துவங்குவதை அறிந்து மகிழ்றான். மதுரை வைகை நதியில புதுவெள்ளம் பெருகி வரும்போது புனல் விழா நடைபெறும். மதுரை மக்கள் புது புனல்ல நீந்தி விளையாடுவாங்க. அவ்வாறே வைர வணிகனும் பத்தினியும் புனல் விழாவில் கலந்து கொண்டு நீராடி மகிழ்ந்தாங்க. இருவருக்கும் நெருக்கமான பழக்கம் ஏற்படுவதை அறிந்த அமைச்சர் வைர வணிகனை அழைத்து, நீ திருமணமானவன், என் மகள் உன்னை மணந்தால் அவளோட எதிர்காலம் நாசமாயிரும், உனக்கும் துன்பம், எனவே என் மகளை மறந்துடு அப்படின்னு சொல்றாரு. வைரவணிகன் தன் குழந்தை பேர் சம்பந்தமாக ஜோதிடன் சொன்னதை கூறி, தங்கள் மகளால் எனக்கு புத்திர பேரு கிடைக்கும், அவளை உன்போல போட்டு காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அமைச்சரோட காலில் விழுந்து வணங்குறான். மனம் இறங்கிய அமைச்சர் அவனுக்கே தன் மகளை மனம் முடித்து தர்றாரு. மதுரையில் சில நாட்கள் இருந்த பிறகு கொற்கை முத்துக்களோட புது மனைவி பத்னியோட பூம்புகார் புறப்படலாம். மதுரையில் பத்னியை திருமணம் செய்து கொண்டு அவளுடன் வந்து கொண்டு இருக்கும் செய்தியை முதல் மனைவி அந்தரிக்கு தெரிவித்து வரவேற்க ஏற்பாடு செய்யுமாறு முன்னதாகவே ஓலை அனுப்பினான் வைரவணிகன். ஓலையை படித்த அந்தரி துடித்து போனார். கணவனுடனான தன் அன்பு வாழ்வின் பங்கு கூட இன்னொருத்தையும் வந்துட்டாளே அப்படின்னு கலங்குறான். இறுதியாக ஒரு முடிவுக்கு வர்றான். கணவன் அழைத்து வரும் இரண்டாம் மனைவி பத்தினியை தான் வெறுப்பதாகவே காட்டிக்கொள்ள கூடாது, அன்பார் நடிக்கணும், நம்ப வைத்து கெடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறார். வீட்டை அலங்கரிக்க ஏற்பாடு செய்கிறார். அந்தரிக்கு சாத்தன் என்றொரு அண்ணன் உண்டு. நல்லொழுக்கம் இல்லாதவன், தாசி ஒருத்தியோட வாழ்ந்து வந்தான். தங்கை அந்தரி மீது பாசம் உண்டவன். அந்தரி உடனே அவனை அழைத்து வர சொன்னா. அவங்கிட்ட தன் கணவனின் செயல்களை எடுத்து கூறி அழுதா. என்ன பார் அப்படின்னு அவன் எகிர்றான். வருகிற புதியவள் பத்தினி மீது உன் கணவனுக்கு வெறுப்பு ஏற்படும்படி செய்கிற, நீ கவலையை விடு, உன் கணவனிடமும் மாற்றாளிடமும் அன்புடன் பழகிவா அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்தரி தன் கணவனையும் பத்தினியையும் அன்போடு வரவேற்கிறா. என்ன நடக்குமோ அப்படின்னு அஞ்சு கொண்டே வந்த பத்தினி அந்தரியின் நடிப்பை நம்பிட்டா. அந்தரி தன் நகைகளை எல்லாம் பத்தினிக்கு அனுப்பிக்கிறான். மாளிகையை சுற்றி காட்டுறார்.
எல்லாம் நடிப்பு. ஆனா வைர வணிகனும் இதை நம்பிட்டா. சில நாட்கள்ல பத்தினி தாய்மை அடைகிறா. மகிழ்ச்சியில திரைத்தான் வைர வணிகன். ஒரு நாள் அந்தரையின் அண்ணன் அவள் வீட்டுக்கு வந்தான். பத்தினி கர்ப்பவதியா இருக்கும் செய்திய அவன்கிட்ட அந்தரை சொல்றான். அவன், அந்தரி நீயும் கர்ப்பிணியாக இருப்பது போல நடிக்கணும். என் வீட்டுல என் மனைவியும் கர்ப்பமா இருக்கா. உன்னை நம் வீட்டுக்கு அழைத்து சென்ற அங்கு எனக்கு பிறக்கும் குழந்தைய உனக்கு பிறந்ததாகவே பலரும் நினைக்குமாறு செய்கிற. நீ கவலைப்படாத. ஆனால் நீ கர்ப்பமாக இருப்பது போல உன் கணவன் நம்பும்படி நடந்து கொள்றதுல தான் நம்மளோட வெற்றியே அடங்கியிருக்கு. வைர வணிகனுக்கு சந்தேகம் ஏற்படாதபடி நடந்துவா. அது போதும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தங்கைக்கு தைரியம் சொல்கிறான். அந்தரையும் அண்ணன்காரனும் போட்ட திட்டங்களின்படி செயல்கள் நடக்க தொடங்கு. அந்தரையும் தாய்மை அடைந்தது போல நடிக்கிறா. அதை வைர வணிகன் நம்புறான். குழந்தையே இல்லாமல் இருந்த அவனுக்கு இப்பொழுது இரண்டு குழந்தைகள் பிறக்க போகுது அப்படின்னு நினைச்சு ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறான். அந்தரை வணிக குலத்தை சேர்ந்தவள் அல்லவா. அதனால அவளது வகுப்பினர், உற்றார், உறவினர் எல்லாம் வந்து அவளை பார்த்து நலம் விசாரித்து வாழ்த்திட்டு போறாங்க. ஆனா தன்னை யாருமே கண்டுகொள்ளாததை கண்டு பத்தினி வருத்தம் அடைகிறாள். தான் வேறு குலத்தை சேர்ந்தவள் என்பதால தான் தன்னை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு மனம் வருந்துறா. அந்தரையின் அண்ணன் அவ்வப்போது தனது சுடு சொற்களால் இழித்தும் பழித்தும் பேசுவது அவளோட கவலையை இன்னும் அதிகமாக்குது. எல்லாம் சேர்ந்து பத்தினியோட உடலை இழக்க செய்து அவள் அடிக்கடி மனம் சோர்ந்து காணப்படுறா. இதை கண்ட வைர வணிகன், முன்பு கலகலப்பா இருந்த பத்தினி இப்பொழுது கொஞ்ச நாளா மனசோர்வோட இருப்பதிய, ஒருவேளை அந்தரையும் தாய்மை அடைந்து விட்டது, இவளுக்கு பொறாமையா இருக்கோ அப்படின்னு தப்பா நினைச்சிட்டான். இதனால அவகிட்ட சற்று வெறுப்போட நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். பெண் தாய்மை அடைந்திருக்கும் போது அவளுக்கு கணவனோட அன்பு ஆதரவும் அவசியம். பெற்றோரின் அரவணைப்பும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவும் அவளுக்கு மேலும் மகிழ்ச்சியை தரும். ஆனால் பத்தினி பெற்றோரை, உடன் பிறந்தோரை, உற்றாரை பிரிந்து கணவன் துணையை மட்டும் நம்பியிருக்கா. கணவன் தன்னை பொருட்படுத்தாம இருப்பதை கண்டு அவளோட மனம் கலங்கி போறா. ஒரு நாள் பத்தினியின் கணவன் அவள் கிட்ட, என் முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற காரணத்தால்தான் உன்னை மணந்தேன். இப்பொழுது அவள் கர்ப்பம் அடைஞ்சிட்டா. இது உனக்கு பிடிக்கல நான் நினைக்கிறேன். உன்னை அவசரப்பட்டு திருமணம் செய்திருக்க வேண்டியதில்லை அப்படின்னு இப்ப நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு அழுதா பத்தினி. அவனோ, உன்னை திருமணம் செய்து கொண்டு நாம் இருவரும் இங்கு வந்தபோது அந்திரி எவ்வளவு அன்பா வரவேற்றா என்பதை மறந்துடாத. எல்லா ஆபரணங்களையும் உனக்கு அணிவித்து அழகு பார்த்தா. நம் மாளிகையை உனக்கு சுற்றி காண்பித்தாள். ஆனால் நீயோ அவள் அன்பை மதிக்காம அவள் மீது பொறாமப்படுற. உன்னால அந்தரிக்கு எந்த தீங்கும் ஏற்படாம இருக்க வேண்டும்னா நீ இது இல்லாம வேற எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்றான். வைர வணிகன் சொன்ன வார்த்தைகள் பத்தினியோட நெஞ்சில நெருப்ப கொட்டியது போல இருந்தது. உங்களையே நம்பி வந்திருக்கும் என்ன, வீட்டை விட்டு செல்லுமாறு சொல்லியேன். நான் என்ன தப்பு செய்தேன்? என் வயிற்றுல வளர்ந்து வரும் உங்கள் குழந்தைய மறந்துட்டீங்களா? இந்த நிலையில என்ன வெளியே போக சொன்னா நான் எங்க போவேன்? எனக்கு உற்றார், உறவினர் யார் இருக்காங்க எல்லாமே நீங்க தானே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதான். வைர வணிகனோ ரொம்ப கோபமா வெளியே போயிட்டான். நடந்ததை எல்லாம் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த அந்தரியின் அண்ணன் இரவு என்று பாராம பத்தினியை பிடித்து இழுத்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி கதவை சாத்திட்டான். வீட்டை விட்டு வேதனையோடு வெளியேறிய பத்தினி கால் போன போக்கில் நடந்தா. ஒரு காளி கோயில அடைகிறான். தெய்வத்தை நோக்கி கதறி அழுதா. அப்பொழுது ஒரு அசிறு கேட்டது, அலாதை பெண்ணே, எல்லாம் உண்மையாக முடியும். இந்த முதியவளின் ஆதரவில் நீ தங்கியிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிறு கேட்டது. கண்ணை திறந்தா பத்தினி. எதிரே ஒரு முதியவன் நின்றிருந்தார். அவள் பத்தினியை அழைத்து சென்று அவ்வப்போது சமண சமய கருத்துக்களையும் போதித்து வந்தார். பத்தினி வீட்டை விட்டு அகன்றது வைர வணிகன் நிம்மதியை இழக்கிறான். தன்னையே நம்பி வந்தவளை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டோமே, உயிரோடு இருக்கிறாளா, இறந்து விட்டாளா அப்படின்னு வருத்தப்படுறான். அந்தரி கர்ப்பவதி போல நடித்து பிரசவத்திற்காக பிறந்த வீட்டுக்கு வந்திருப்பதா சொல்லி தன் அண்ணன் வீட்டில் தங்கியிருந்தார். வைர வணிகன் பூம்புகார்லேருந்து ஏற்றுமதி பொருளோடு சென்ற கப்பலில் தானும் ஏறி கடற்பயணம் மேற்கொண்டான். மன அமைதிக்காக சில மாதங்கள் போகுது. பத்தினி அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார்.
அவனுக்கு 5 வயது நிரம்பியது. ஒரு ஆசிரியரிடம் சேர்த்து கல்வி கற்க செய்தார். மகன் மீது பாசம் செலுத்தி அதன் மூலம் தன்னோட மன துயரங்களை மறைந்திருந்தார் பத்தினி. அந்தரியின் அண்ணனுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதை அந்தரி தன் குழந்தை என்றே கூறி வளர்த்து வந்தார். எல்லோரும் அப்படியே நம்புறாங்க. ஒரு நாள் பத்தினியின் மகன் அவனது சக சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்த போது அவரவர் தந்தையை பற்றிய பேச்சு வந்தது. பத்தினியோட மகன் எதுவும் சொல்ல தெரியாமல் இருந்தான். மற்ற சிறுவர்கள் அவனை இகழ்ந்தாங்க. அவன் அழுது கொண்டே வீட்டுக்கு வந்தான். தாய் பத்தினியிடம், என் தந்தையார் என்ன பெயர் அப்படின்னு கேட்கிறான். பத்தினி பதில் கூற முடியாம கண் கலங்குறான். அம்மா, என் அப்பா யாரன்னு நீ சொல்ல மறுத்தா நான் என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு உறுதியா சொல்றான். அவன் மன உறுதியை கண்ட பத்தினி பயப்படுறான். எல்லா விவரங்களையும் அவன்கிட்ட ஒண்ணு விடாம சொல்றான். அதை கேட்ட மகன், அம்மா கவலைப்படாத, உன் குறைகளை நான் போக்குவேன். நாளை நான் பூம்புகார் போறேன். தந்தையையும் பெரியம்மாவையும் பார்க்கிறேன். என் உரிமையை நிலைநாட்டிவிட்டு தான் திரும்புவேன் அப்படின்னு சொல்றான். அவள் மனம் ஒருவேளை கணவனால் தன் மகனுக்கு ஏதேனும் ஆபத்து வருமோ அப்படின்னு பயப்படுது. வெளிநாட்டுக்கு சென்றிருந்த வைரவணிகன் திரும்பி வந்து பூம்புகாரில் அந்தரியோட மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அந்தரி வளர்த்து வந்த மகனை தன் மகனென்றே எண்ணி வைரவணிகன் மகிழ்ந்து கொண்டு இருந்தான். பூம்புகார் வந்த பத்தினியின் மகன் பலரையும் விசாரித்து வைரவணிகன் கடைக்கு வந்து சேர்றான். அவங்கிட்ட, நான் உன் இளைய மனைவியின் மகன், என் அன்னைக்கு இழைத்த தீங்குகளை மறந்து அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறான். அந்தரியுடனும் மகனுடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரும் தனக்கு இந்த புதியவனால் பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்ச வைரவணிகன், என் இளைய மனைவியை நான் மறந்து போய் ரொம்ப நாளாச்சு, நீ என் மகன் என்பது என்ன நிச்சயம், இங்கிருந்து போயிரு அப்படின்னு கோபத்தோடு சொல்கிறான். என் தாயை ஏமாற்றிய உடனே சும்மா விடமாட்டேன், நீதி கிடைக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன், இது என் அன்னையின் மீது ஆணை அப்படின்னு மகன் சபதம் செய்கிறான். வைரவணிகனுக்கு அச்சம் மேலிட்டது. இந்தா இந்த பணத்தை வச்சுக்கொண்டு திரும்பி பார்க்காம ஓடிடு அப்படின்னு ஒரு பொன் முடிப்பை அவன் எதிர வீசி எறிகிறான். பின்னர் காவலரை அழைத்து இவனை வெளியே துரத்துங்க அப்படின்னு உத்தரவிடுறான். காவலாளி அவனை விரட்டி அடித்தான். தெருவில் போவோர் வருவோரை எல்லாம் நிறுத்தி தன் சோக கதையை எடுத்து கூறி, இந்த நகரில் நேர்மையானவங்க இல்லையா, நடுநிலையாளர்கள் இல்லையா அப்படின்னு ஓலமிட்டு அழுதான். இளைஞனின் பேச்சை கேட்ட வணிகர் பலரும் அங்கே ஒன்று கூடுறாங்க. அனைவரும் அவரவர் வாய்க்கு வந்தவாறு அவனை பேசுகிறாங்க. உதவவில்லை. அவர்களில் ஒரு முதியவர், கவலைப்படாத, உன் வார்த்தைகளை மதிப்பவர் இங்கில்லை, கடவுளே வந்து சொன்னால்தான் உண்டு, கடவுளை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார், நியாயம் ஒரு நாள் வென்றே தீரும் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வருத்தத்தோடு திரும்பி வந்து நடந்ததெல்லாம் தாய்கிட்ட சொல்கிறான். மகனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை கேட்டு பத்தினி அழுதா. கணவன் என்னை வீட்டை விட்டு துரத்திய போது காப்பாற்றிய தெய்வம் இப்பொழுதும் நம்மை காக்கும், கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறார். இருவரும் காளி தேவியின் கோயிலில் அடைகிறாங்க. அவர்களை காத்து வந்த வயதான கிழவியும் அவர்களோட போறா. தனக்கும் தன் மகனுக்கும் ஏற்பட்ட துன்பங்களை பத்தினி காளி தேவியிடம் கூறி புலம்பி அழுறா. கிழவி மூலமாக காளி தேவி, நாளை காலையில் உன் மகனை அழைத்து கொண்டு உன் கணவனிடம் செய், நாம் நேரில் வந்து பலரும் காண நீதி கூறுவோம் அப்படின்னு சொல்லுது. மறுநாள் காலை பத்தினியும் அவள் மகனும் வைரவணியனை சென்று சந்தித்தாங்க. தங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டாங்க. வைரவணியன் அவர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு பயமுறுத்துறான். இருவரும் நீதி ஸ்தலமான ஊர் சபைக்கு சென்று முறையிடுறாங்க. ஊர் சபை கூடுது. வைரவணியன், என் முதல் மனைவிக்கு குழந்தை இல்லாததால தான் பத்தினியை இரண்டாவது மனைவியாக மணந்து கொண்டேன், அது உண்மைதான், பொய்யில்லை, ஆனால் அவர் கர்ப்பம் அடைந்திருப்பதாக என்கிட்ட பொய் சொன்னார். என் முதல் மனைவியோ உண்மையிலேயே தாய்மை அடைந்திருந்தார், அதை கண்டு இவள் பொறாமப்பட்டார், என் வீட்டை விட்டு வெளியேறிட்டார், எனவே இவளை என் மனைவியாகவோ இவனை என் மகனாகவோ ஏற்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். சபையில் இருந்தவங்க பத்தினியை பார்த்து, நீ தொடுத்துள்ள வழக்குகளுக்கு சாட்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உலகத்தில் நடைபெறும் அனைத்துக்கும் சாட்சியாக இருப்பவன் நான் தினமும் வணங்கி வரும் அன்னை காளி தேவி தான், அவளை தவிர சாட்சி கூட எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு பத்தினி சொல்கிறா. அப்பொழுது அங்கிருந்த அனைவரும் காணுமாறு வானில் ஒரு பேரொளி தோன்றியது. அங்கே காளி தேவி காட்சி அளிக்கிறார். அனைவரும் எழுந்து நின்று
கரம் கொடுத்து வணங்குறாங்க. வைர வணிகனோட உடல் நடுங்குது. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பயந்து போய் நின்று கொண்டு இருந்தான். சபையோரே, ஊர் மக்களே, வைர வணிகனின் இரண்டாவது மனைவி பத்தினி கற்புக்கரசி, இந்த இளைஞன் வைர வணிகனோட மகனே ஆவான். ஆனால் அந்தரையிடம் வளர்ந்து வருபவன் அவளது வயிற்றில் பிறந்தவன் அல்ல, அவள் அண்ணன் சாந்தனுக்கும் கணிகைக்கும் பிறந்தவன். இந்த உண்மையை உணருங்கள் அப்படின்னு சொல்லி மறைந்தாள் காளிதேவி. இந்த குரல் நகர மக்கள் அனைவரோட செவிகளிலையும் ஒலித்தது. எல்லோரும் பத்தினி, அவள் மகன், அவர்களை பாதுகாத்து வந்த முதியவள் ஆகியோரை போற்றாங்க. வைர வணிகனையும் அத்தரியையும் தூற்றாங்க. வைர வணிகன் மனம் கலங்குறான். பத்தினியும் தன் மகனையும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு போறான். அந்தரிக்கு பிறந்ததாக தான் எண்ணிய மகன் தனக்கு பிறந்த மகன் அல்ல என்பதை அறிந்து அவமான உணர்ச்சி அடைகிறான். அந்தரி அண்ணன் சாத்தனும் அவன் மகனும் அங்கிருந்து ஓடி மறைஞ்சிடுறாங்க. அந்தரி தன்னை மன்னிக்க வேண்டான். வைர வணிகன், என் தவற உணர்ந்துட்டேன், திருந்திட்டேன். இன்று முதல் நான் வளையாவதி என பெயர் கொண்டு புது வாழ்வு வாழ்வேன் அப்படின்னு சொல்றான். பல வருடங்கள் குறைவர இல்லறம் நடத்திய வைர வணிகன் சமண ஆன்றோர் வழிகாட்டுதல்படி வாழ்ந்து பின்னர் தன் மனைவியருடன் சமண சமயத்தில் சேர்ந்து சமண மடத்தில் வாழ்ந்து வந்தாங்க. வைர வணிகனின் மகன் மதுரையில் இருந்த தன் மாமன் மகளை மணந்து மகிழ்ச்சியோட வாழ்ந்து வந்தான்.